ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்டேட்ஸ், பல அப்டேட்ஸ் இருக்குது. ஹலோவீன் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. அப்புறம் ஹலோவீன் காஸ்டியூம்ஸ், அதுக்கப்புறம் நியூ மேப், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு இருந்து நீங்கள் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி ஒன்று எக்ஸ்சேஞ்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோக்கரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது வந்து நிறைய பேரோட கவலையாக இருக்கும். அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு நியூமோட்டிவில் வந்து கிவ்வே போயிட்டுருக்கு. அந்த கிவ்வேயில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸ்லம்பர் குயின் அவங்களோட லிங்க். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் டெய்லியுமே மூணு கஸ்டம் நடக்கும். அந்த மூணு கஸ்டமில் வின் பண்ணுற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி செலக்ட் ஆகிடுவாங்க. ஃபைனலி செலக்ட் ஆகிற மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வின் பண்ணுற மூணு பேருக்கு வந்து 1000 diamonds ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 diamonds, தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 diamonds. இங்கே மூணு பேர் கொடுக்குறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்லம்பர் குயின் லிங்க் இருக்குது, போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். 6:00 மேட்ச் இருக்குது, எப்பயுமே டெய்லியுமே நடக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வந்து அப்டேட் பண்ண வீடியோஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்குபேட்டர். இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் வேறு சர்வரில் வந்துருச்சு, இந்தோனேஷியன் சர்வரில் வந்து வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கும் வரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த காஸ்டியூம் வந்து யாராருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு வந்து ஒரு மறுபடியும் ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த காஸ்டியூம் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காஸ்டியூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோவீன். ஹலோவீன் பார்த்தீங்கன்னா அது வந்து அக்டோபர் மாதம் வரப்போது, அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அப்படின்ற அது கணக்கு, என்னுடைய கணிப்பு. அது எக்ஸாக்டாக டேட் வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஹலோவீன் அந்த இது வரப்போது. இந்த அப்டேட்டில் ஏன்டா அப்டேட் பண்ணாங்க, ஆனால் எதுவுமே சேஞ்ச் ஆகலையே, நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த அப்டேட் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்குபேட்டர் காஸ்டியூம் அப்படின்ற ஒரு காஸ்டியூம் இருந்துச்சு, அதை ரெடி பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணல, சர்வர் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஸோ செக்யூரிட்டி ஃபுல் பண்ணுறதுக்காக இந்த அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹலோவீன் ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம ஹலோவீன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஹலோவீன் ட்ரெஸ். இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, மீஸியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக இருக்குது இந்த காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோவீன் ராயல் அப்படின்னு ஒன்று வரும். லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு மண்டை மாதிரி வந்துச்சு, அதே மாதிரி இந்த அந்த ஹலோவீன் ராயலில் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. எதில் வேணால் வரலாம், இல்லை டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாதிரி கூட நம்மளோட ஸ்டோரில் வரலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹலோவீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிகப்பெரிய அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. லாபி சேஞ்ச் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் உள்ளே வந்து போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வின்டர் சீசன் ஒன்று வரப்போகுது, நிறைய விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், செம்ம மேனேஜ் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம வீடியோக்கு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கான அப்டேட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மகிட்ட நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரப்போகிற அந்த ஈவெண்ட், அந்த ஹலோவீன் ஈவெண்ட்டில் வந்து ஒரு டெரிஃபிக்கான பேய் மாதிரி ஒரு காஸ்டியூம் இருக்குது, அந்த காஸ்டியூமை பார்க்கலாம். இதுதான் அந்த காஸ்டியூம். இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் டைமண்ட் ராயலில் வரும்னு இருக்காங்க. பேகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் வரும்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாக்டாக இது வந்து எதில் வரும் அப்படின்றது தெரியல, வந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த காஸ்டியூம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து டெரிஃபிக்காக இருக்கிறதுனால ஸோ ஈஸியாக வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாருமே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கான பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மோடு அப்படி பற்றியும் சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தே, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்களா, அதை பின்னாடி சொல்கிறேன். செம்ம மேட்ரு அது இருக்குது, அந்த மேட்ரையும் பின்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அப்டேட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் பாய் பண்டில், அதுக்கப்புறம் ஒரு ரவுடி பண்டில் ஒன்று வரப்போகுது. அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் தான் கிடைக்க போகுது. அது நார்மல் சர்வரில் பார்த்தீங்கன்னா 600 diamonds இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 diamondsில் கொடுப்பாங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வாங்கலாம், சூப்பர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறாங்க. இதுதான் ஸ்ட்ரீட் பாய் பண்டில். ஸோ இந்த பண்டிலும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பண்டில் அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா நல்லா இருக்க மாதிரி தெரியல, ஆனால் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு எல்லாமே எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கிடுவான் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட், அது நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கான பார்த்தீங்கன்னா M183 அப்படின்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கனோட சின்ன ஷார்ட் கன், அதுக்கு ஸ்கின் வரப்போது, அந்த ஸ்கின் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோவீன் அதோட இது ஸ்கர்ட் போர்டு, அதுக்கப்புறம் அதோட பேனர் எல்லாமே பார்த்துக்கலாம். இதுதான் அந்த ஸ்கர்ட் போர்டு பார்த்தீங்கன்னா அது வவால்ஸ்லாம் பறக்குது. ஸோ அது வந்து ஒரு ஹலோவீன் ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஸ்கர்ட் போர்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை ஸ்கர்ட் போர்டு மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராஷூட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் பேனர், அப்புறம் அவதார் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வந்துடும். இதுக்கான மேல் மட்டும் பார்த்தீங்கன்னா, சரி ஃபீமேல் எப்படா காட்டுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீமேலும் பார்க்கலாம். ஃபீமேலும் சூப்பராக டெரிஃபிக்காக இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபீமேல் அண்ட் மேல் பார்த்துட்டு ரெட் கலரில் அப்படி கொள்ளகரியோடு இருக்குது, வாம்பையர் அப்படின்னு போட்டிருக்கு, செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அப்புறம் ஃப்ளைட் கலர் சேஞ்ச் ஆகிடும், எல்லாமே சேஞ்ச் ஆகிடும்,
அப்புறம் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தொங்க விட்டுருப்பானுங்க பூசணிக்காய் மண்டைய மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு புது ஒரு அற்புதமான ஒரு காஸ்டியூம் ஒன்று வரப்போகுது, ஃபீமேலும் சரி மேலுமே சரி, ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு காஸ்டியூம். இதுதான் அந்த காஸ்டியூம். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணி கிடைக்கிற மாதிரியும் வரலாம், இல்லை மிஸ்ட்ரி ஷாப் 5.0 எக்ஸாக்டாக தெரியல, மிஸ்ட்ரி ஷாப்லேயும் வரலாம், இல்லை ஸ்பின் பண்ணி இல்லை ஸ்டோரில் கிடைக்கிற மாதிரி கூட வரலாம். இதில் வரப்போகுது அப்படின்ற கெரினா கரங்க மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மண்டா இருக்குது, இவங்ககிட்ட இந்த மண்டா இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு அதை வாங்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஈவெண்ட்டு கூட சொல்லலாம், இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு அந்த மண்டையை நான் வாங்கவே இல்லை, ஆனால் என்கிட்ட இந்த மண்டை இருக்குது, இந்த மண்டை எனக்கு பிடிக்காது, நான் போடுறதே இல்லை, யூஸ் பண்ணுறதே இல்லை, எனக்கு அந்த மண்டை வேணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு அதை வாங்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு அப்டேட்டாக கூட இருக்கலாம். ஸோ என்னடா நியூ அப்டேட் நியூ மேப்பு அப்படின்னு போட்டிருந்தியா, அதனோட ஆச்சு, அதை சொல்லவே ஏமாத்திடுவாடா பிவிஎஸ் அப்படின்னு கேட்டிங்களா. நியூ அப்டேட்ஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதம் ஆகும். 3 மாதத்தில் நியூ மேப் ஒன்று வரப்போது. அந்த நியூ மேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸில் வந்து ஸ்னோ மேப் வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெசர்ட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க இன்னும் அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. டெசர்ட் மேப் சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். டெசர்ட் மேப் அப்புறம் அதுக்கான வெஹிக்கிள்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கான கன்ஸ் எல்லாமே டெசர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேப் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்கட்ரி பர்முடா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெசர்ட் மேப் அந்த மேப் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒன்று 3 மாதம் ஆகும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் போயிட்டுருக்கு மேப்புக்கான ஒர்க்கிங். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட தெரியும். சரி, உங்களுக்கு இந்தமாரி அப்டேட்ஸ்லாம் பல பல சீக்கிரமாக வேணும் அப்படின்னு நினச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆல் என்ற ஆப்ஷனை நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பல அப்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் ஹெல்ப் அப்படின்னு ஒன்று வரப்போது. அது என்னடா அது குக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குக்கர். அது வந்து கிச்சன் சமையல்காரா சமையல் குயின் சமையக்காரி அப்படின்ற ஒரு பண்டில் ஆல்ரெடி வந்துருந்துச்சு, அதை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம சர்வருக்கு. அது எப்படிடா வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு இதுவாக அப்கிரேட் பண்ணணும், பேனை வந்து அப்கிரேட் பண்ணுறோம் ஒரு இதுவாக. அது பார்த்தீங்கன்னா 30 டிசம்லேருந்து 60 டைமண்டாக அப்கிரேட் பண்ணிகிட்டே போனோம். ஒன்று கோல்டு இருக்குது, இது பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோவ், கோல்டு பேன், ஸ்டீல் குக்கர், அப்புறம் கோல்டு டைமண்ட், இந்த மாதிரி ஒரு லெவல் அப்டேட் பண்ணும். இது நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது. இது ஆல்ரெடி என்னோடய பிளாக்கின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி அவன்கிட்ட இருக்க இந்த குக்கர் அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 டைமண்ட்கிட்ட வேஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் சமையல்காரி பண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு சுத்தம் வேணாம்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொத்தை அழிச்சிடுவாங்க, நம்மளே 1000 டைமண்ட் எலைட் பாஸ் போகிறதே நம்மளால் முடியல, 10 ரூபா ஆஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த இதுக்கும் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அடுத்த அப்டேட்டுக்கான போயிடலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் சரி ரேங்க் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இது வரும்போது சூப்பராக இருக்குது. மாஸ்க்கும் சரி கேப்பும் சரி அதுக்கப்புறம் பனியும் சரிமே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மாஸ்க்கு பனியின் கொடுக்குறாங்களான்னு தெரியல, ஆனால் அது பார்த்தீங்கன்னா மாஸ்க்கும் கேப்பும் கொடுக்குறாங்களான்னு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பனியின் கோல்டு பனியின் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே கோல்டு ரீச் ஆகிடும். ஸோ அந்த பனியின் ரெண்டுமே எங்கே கிடச்சின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின், ரெண்டு கன் ஸ்கின் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா MP5 நினைக்கிறாரு, அது வந்து பார்த்திங்கன்னா வேறு சர்வரில் வந்துருச்சு, அது நம்ம சர்வருக்கு எப்போ வரும் அப்படின்றது தெரியல. அந்த எம்பி ஸ்கின் பார்த்திங்கன்னா அது ரேட் ஆஃப் ஃபயர் அதிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்லட்ஸ் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எக்ஸாக்டாக நான் இன்ஃபர்மேஷன் தெரியல, அதுக்கான ஃபோட்டோ மட்டும் நான் காமிக்கிறேன் பின்னாடி, அதையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஷார்ட் கன் இருக்குல்ல, சின்னதாக ஒன்று இருக்கு மெட்டு மிகின் மிகின் ரெண்டு சுடுமில்ல, அதுக்கும் ஸ்கின் வரப்போகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கன் ஸ்கின் எப்படி இருக்கும், நீ கன் ஸ்கின்னே காட்டாமல் எப்படா சொல்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு மைண்ட் வைஸ் கேட்குது. இதுதான் அந்த கன் ஸ்கின், இது பார்த்திங்கன்னா எம்பி 5, அது பார்த்தீங்கன்னா கேலக்ஸி அந்த மாதிரி இருக்குது, வேறு சர்வரில் வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ நம்ம சர்வரில் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஸோ வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நம்ம அந்த இந்த ஸ்கின்னை பற்றி பார்த்தலாம். அந்த டபுள் இந்த ரெண்டு புல்லட் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அக்யூரசி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீலோடு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் நான் ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு மட்டும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செம்ம கன் அப்படின்னு சொல்லலாம், அந்த கண்ணுக்கு ஸ்கின் வரப்போகுது. ஏன்னா MP40K ஸ்கின் வந்துருச்சு, XM80 ஸ்கின் வந்துருச்சு, அந்த கண்ணுக்கு ஸ்கின் வரலாம் அது வருத்தம் இல்லையா. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சு சுற்றி நிற்கிறேன், இந்த கண்ணுக்கு மட்டும் தான் ஸ்கின் வராமல் இருக்குது, இதுக்கு ஸ்கின் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அந்த பார்த்துக்கலாம். அதுக்கான பேரை பார்த்தீங்கன்னா M183 அப்படின்னு நினைக்கிறேன், M101 ஃபுல் நேம் தெரியல, என்னன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஃபுல் நேம் தெரிஞ்சிச்சுன்னா. இதுதான் அந்த ஸ்கின். இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீட் அதிகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூரசி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ரீலோட் ஸ்பீடு டக்கு கசக்கன போட்டு ரெண்டு புல்லட்டாக வச்சு ஈஸியாக சுட்டுலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு அற்புதமான அப்டேட்ஸ் கூட சொல்லலாம். இந்த அப்டேட்ஸ்கள் மேலும் இந்தமாரி பல அப்டேட்ஸ்கள் வேணும் அப்படின்னு நினச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் உங்களால் கொடுக்க முடியும், சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்ரேட் கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபுல்லாக அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஓ கைஸ், பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் புது வீடியோடு வந்து சந்திக்கிறேன், லவ் யூ ஸோ மச். இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ லேட்டாக அப்லோட் பண்ணதுக்கு சாரி, மேப் புது மேப் எல்லாமே வரும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள்,
பை பை, சி யூ கைஸ்.